இன்றில் தொடர்ந்து நம்ம மனம் தரக்கூடிய நோயை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து கழுத்து வலி. ஸோ அந்த கழுத்து வலி எல்லா வகையான மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதுலேயும் வீட்டில் வந்து குடும்ப தலைவிக்கு வந்து இந்த கழுத்து வலி அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த கழுத்தில் வந்து வலி வரும் பொழுது கழுத்துலேருந்து அந்த வலி வந்து கைகளுக்கு பரவ ஆரம்பிக்கும். கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள்லையுமே வந்து அந்த பாதிப்பை உண்டாக்கும். ஸோ இதுக்கான முக்கியமான காரணம், கழுத்து பகுதியில் ட்ரப்பீசியஸ் அப்படிங்கிற ஒரு மசில் இருக்குது. இந்த மசில் வந்து நம்மளுடைய உணர்வுகளை வந்து அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தசைன்னு நம்ம சொல்லலாம். இந்த கழுத்து வலி வர்றவங்களில் வந்து என்ன வகையான ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னா, வந்து ஒருத்தருக்கு உதவி செய்கிறதன் மூலமாக அன்பை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். வீட்டில் அம்மாவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு தான் தான் வந்து சமைச்சு போடணும், நான் தான் வந்து பரிமாறணும், ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் நான் தான் அதை போய் சரி பண்ணணும், வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு ஏதாவது வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததா நான் தான் போய் அந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிலை இருக்கும். ஒரு செயலை இன்னொருத்தருக்கு செய்கிறதன் மூலமாக என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன், அந்த அன்பின் மூலமாக நான் வந்து சேஃபாக உணர்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த கழுத்து வலி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோதான் வந்து தைலங்கள் பூசினாலும் மருந்துகள் சாப்பிட்டாலும் இந்த வகையான ஒரு உணர்வு நிலை இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கழுத்து எலும்புகளில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் உண்டாகும். ஸ்டிஃப்னஸை தொடர்ந்து வந்து தசைகள்லையும் அதே மாதிரி எலும்புகள்லையும் ஜவ்வுலையும் வந்து பாதிப்பு உண்டாகி அந்த கழுத்து வலி வந்து அப்பப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு இன்னொரு விஷயத்தை கொடுக்கறதன் மூலமாக மட்டுமே வந்து என்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு அவசியமும் இல்லை, நான் வெளிப்படுத்தக்கூடிய அன்புக்கு அவங்களும் எனக்கு அன்பை வந்து வெளிப்படுத்தலாம், அந்த விஷயத்தை நானும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வரும் பொழுது அவங்க கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகளில் முக்கியமாக அந்த விரைப்புத்தன்மை முதல்ல குறைய ஆரம்பிக்கும். ஸோ எப்போல்லாம் அதனால தான் நம்ம வந்து கழுத்து வலி வரும் பொழுது கழுத்தை இந்த மாதிரி நம்ம பிடிச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தசைகள் வந்து ஸ்டிஃப் ஆகுது, அதனால் அவங்களுடைய உணர்வுகளில் வந்து ஒரு பாதிப்பு உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிலை இருக்கும் பொழுது நான் ஒருத்தருக்கு ஒரு உதவியை செய்கிறதுனால மட்டும் எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறதில்ல, நானும் அவங்கக்கிட்டேருந்து உதவியை பெறலாம், நான் ஒன்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நானும் வந்து அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் ஒரு தெளிவு உண்டாகிறது. இந்த கழுத்து வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மருந்துகளோடு சேர்ந்து இந்த ஒரு மனநிலையிலையும் புரிதல் உண்டாகும் பொழுது அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். இதெல்லாம் எனக்கு புரியலை, எளிமையாக ஏதாவது ஒரு பயிற்சி மூலமாக இந்த உணர்வுகளை மாற்ற முடியும் அப்படின்னா, நம்மளுடைய தண்டுவடத்தை நேராக வச்சுட்டு நம்மளுடைய கழுத்து பகுதியில் வந்து ஒரு அசைவு கொடுக்கும்போது முக்கியமாக கழுத்தோட எண்டில் வந்து ஒரு சின்ன பல்ஜ் இருக்கும், அதை நம்ம C7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த நிலையில் தான் வந்து சர முடிச்சு அப்படிங்கிறது வர்மத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த நிலையில் தான் வந்து நம்மளுடைய உணர்வுகள் அதிகமான அளவு வந்து அங்கே தங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நம்ம நல்லா ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளிவிடும் பொழுது இந்த உணர்வுகளெல்லாம் நான் வந்து வெளியேற்றுறேன், என்ன அதாவது எல்லாருமே என்ன தான் வந்து எதிர்பார்த்து இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை, நானும் மற்றவங்கக்கிட்டேருந்து உதவியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிலையை கொண்டு வருது. எனக்கு பிடிக்காத வருத்தமான ஒரு நிலை எல்லாமே என்னை விட்டு வெளியே போகிறதாக வந்து அவங்க அசியும் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து கழுத்து அசைவுகளை பண்ணி சுவாசத்தை வந்து நல்லா ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடும் பொழுது ஒரு பத்து முறை அந்த மாதிரி வந்து அவங்க மூச்சை உள்ளே இழுத்து விடும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எப்போல்லாம் கழுத்து வலி இருக்குதோ அப்போ நல்லா நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சுட்டு ஆழமாக நல்லா மூச்சை உள்ளே இழுத்து விடணும். ஒவ்வொரு முறையும் மூச்சை உள்ளே இழுக்கும்போது எனக்கு தேவையான அன்பை நான் பெற்றுக்கிறேன், அதே மாதிரி மூச்சை வெளிவிடும் பொழுது எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒருத்தருக்கு நான் ஒரு அன்பை கொடுக்கறதுனால மட்டும்தான் நான் வந்து உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையிலேருந்து நான் சேஃபாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து ஒவ்வொரு முறையும் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுதும் வெளிவிடும் பொழுதும் அவங்க செய்தாங்க அப்படின்னா இந்த கழுத்து வலி பிரச்சனையை வந்து மருந்துகள் மட்டும் இல்லாமல் அடிக்கடி வர்றதை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். இனியவே இன்றில் மீண்டும் இன்னொரு நாள் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.